வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிக்லெட், அதாவது கல்லணையிலேருந்து பிடிச்சிட்டு வந்த சிக்லெட்டு. இதை வந்து நான் வந்து புது செட்டப் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து ஸ்டோன்ஸ்லாம் வச்சு சாண்டு, அதாவது ஸ்டோன்ஸ் வச்சு சாண்டு வச்சு இங்கே ராக் செட்டப் பண்ணியிருப்பேன். இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன், ஓரளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா சின்னதாக தான் பண்ணேன் இந்த செட்டப்பு, நல்லா இருந்தது, எனக்கும் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து சிக்லெட் போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு சிக்லெட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கல்லணையிலேருந்து பிடிச்சிட்டு வந்த சிக்லெட், அதாவது ஜிலேபி கெண்டு, அது இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு 15 ஃபிஷ்ஷஸ் இருந்தது, ஒரு 15 ஃபிஷ்ஷஸ் இருக்குது இதில் மொத்தமாக. இதில் வந்து எல்லாமே குரூப்பாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு. அதாவது பாசி, அதாவது ஆல்கி டேங்கில் தான் இதை போட்டேன். அதுக்கப்புறம் ஆல்கி எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், சைடில் ஆல்கே தெரியும், பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பச்சையாக இருக்கிறது எல்லாமே ஆல்கே தான். அதுலேருந்து ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு பேக் எல்லாமே அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சமாக இருக்கட்டும்னு. ஃபுல்லாகவே அது அவர் இது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஆல்கேவை. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் செட்டப்பு செட் ஆகட்டும் டேங்க்கு, கண்ணாடி டேங்க்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கண்ணாடி டேங்க்கில் எப்படி வந்து ஆள் செட்டாக இருக்குன்னு, எவ்வளோ அழகாக அப்படியே நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வளர்த்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் மீன் செட் ஆகிடுச்சு. உடனே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரில, இப்படி கண்ணாடி இது பண்ணுற மாதிரி. எப்பயும் நம்ம வீட்டில் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வர மீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் செட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. எல்லாமே டேங்க்கில் அப்படி இப்படி நீந்தி நீந்தி பழகுது புதுசாக இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்லே பண்ணும். இது வந்து இந்த சிக்லெட்டு குட்டி போடுறதும் இருக்குது, எக்லே பண்ணுற சிக்லெட்டும் இருக்குது. இது மேபி எக்கு லே பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை வளர்த்தா தான் தெரியும், நான் இதை ஃபுல்லாக வளர்க்கலான் இருக்கேன். இந்த சிக்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளரும். நல்லா ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நல்லா பெருசாக வளரும்னு. உண்மையிலேயே சொல்கிறேன், ஃப்ளோரான அளவுக்கு நல்லா பெருசாக வளரும். இது வந்து நம்ம பார்த்துக்கு ரொம்ப கேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டோன் இந்த செட்டப் பற்றி நான் சொல்கிறேன். இந்த செட்டப் எதுக்கு போட்டிருக்கேன்னா, இதோட பூப்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னேன், சீக்கிரமாக க்ளவுட் ஆக்கிடும்னு சொன்னேன். இந்த மாதிரி செட்டப்பில் வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் க்ளவுட் ஆகல. அதாவது ஒரு ஃபில்ட்ரும் கிடையாது, ஒரு மோட்டரும் கிடையாது, நான் எதுவுமே போடல. பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்லி ஸ்டோன்ஸ் தான். இதுவே ஒரு மாதத்துக்கு கழித்து தான் நான் க்ளீன் பண்ணுறேன் எப்பயும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்து தான் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் அந்த ஸ்டோன்ஸு அதுக்குள்ளெல்லாம் அதோடைய பூப்ஸ் எல்லாமே போயிட்டு அதை இப்போ நீந்தும் போது கலங்காமல் இருக்குது. அதாவது நம்ம கையை உள்ளே விடாமல் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் அது மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கலங்கவே கலங்காது. இந்தமாரி ஸ்டோன் செட்டப் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா மீனுக்கும் செட் ஆகும். இந்தமாதிரி ஸ்டோன் செட்டப் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நாள் கழித்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டோன்ஸையும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டோன்ஸில் என்ன பண்ணுவோம்னா ஃபங்கு, அதாவது பூஞ்சா காளான் மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை வெளியாக வந்து படரும், அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சிக்லெட்டுக்கு எல்லா மீனுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அதாவது இந்த மீனுக்கு வந்து நம்ம வந்து பழக்கலாம், நம்ம கையை வச்சா வந்து கொத்துற மாதிரி நம்ம பழக்கலாம். டெய்லிக்கும் அந்த தண்ணியில் வந்து ஃபுட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை வச்சு அதை பழக்குங்க, மேபி பழகும். நம்ம கையை வந்து கொத்துற மாதிரி அழகாக பழகிடும் அது உண்மையிலே. நான் அந்த மாதிரி பழகிட்டு இருக்கிறேன், பழகிடுச்சு ஓரளவுக்கு பழகிடுச்சு இப்போது. பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் பழகணும். இது வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலான்னு ஒரு ஏதாவது சைடில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் அடிக்குது, அப்புறம் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. உடம்பு ஃபுல்லாக ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக வரி வரியாக இருக்கிறதும் ஒரு மாதிரி நல்லா ஒரு லுக்காக இருக்கும் பார்க்க. இது கூட வந்து நம்ம நார்மல் பெட் அனிமல் ஷாப்லேருந்து வாங்கக்கூடிய சிக்லெட்ஸு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியும் விடலாம், மேபி கிராஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் விட்டதும் கிடையாது, சிக்லெட்ஸை நான் இது பண்ணியும் வாங்கினதும் கிடையாது. பட் இருந்தாலும் மேபி விடலாம் அப்படின்றது என்னுடைய இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து எல்லாமே குரூப்பாக மேலே வந்துடுச்சு. நான் இப்போ ஃபீடிங் கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் அது வந்து பாசியெல்லாம் சாப்பிட்டதும் சரி சாப்பிட்டு முதல்ல பழகட்டும், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபுட் கொடுக்கலான்னு விட்டேன்.
நான் ஏற்கனவே கொஞ்சம் ரெண்டு நாள் கழித்து தான் கொண்டு வந்தேன், பிடிச்சி ரெண்டு நாள் கழித்து தான் கொண்டு வந்தேன். ஏன்னா அங்கே ரெண்டு நாள் கழித்து கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா சாவறதெல்லாம் செத்துருவோம் அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாமே உயிரோடு தான் இருந்தது, எதுவுமே சாவலை, ஒன்று கூட சாவலை. நான் கொண்டு வந்துட்டேன். அது கூட வந்து பேபி ஐரமீன்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன், அதையும் நான் அடுத்த இதில் காமிக்கிறேன். வீடியோவில் கடைசியாக காமிக்கிற ஏதாவது வேறு ஏதாவது வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக அது ஒரு பார்ட் எடுத்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிக்லெட்ஸ் நல்லா விங்ஸ்லாம் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. அது அந்த பிளாக் அந்த பாண்டில் அந்த சிக்லெட்டும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஒரு ரொம்பலாம் இல்லை, அதுக்கு வந்து டாட் இருந்தது, இதுக்கு வந்து ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிக்லெட் வந்து டாட் இருக்குது, அதான் ரெண்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அதுக்கும் இதுக்கும். ஆனால் ரெண்டுமே ஒரே இது தான் நினைக்கிறேன். நான் இங்கே இருந்தது பாண்டில் இருந்தது, நான் இங்கே போகும்போது டேமில் இருந்தது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இது இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அந்தளவுக்கு. அது வந்து ப்ரௌன் கலரு, இது கொஞ்சம் கிரேயிஷ் கலராக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அதுக்கும் இதுக்கும். ஆனால் இதோட விங்ஸ் எல்லாமே டேமேஜாக இருந்தது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் ஃபுட்டு வந்து எடுத்து நம்ம போடுற ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் விங்ஸ்லாம் வளர்ந்துடுது, வளர்ந்துருச்சு. அந்த இடம் மட்டும் பல்லு முளைஞ்சா அப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அந்த இடம் மட்டும் தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது இதோட விங்ஸும் க்ரோத் ஆகுது. அது வேணும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் பிடிக்கும்போது விங்ஸ்லாம் கிழிஞ்சு ஏதாவது இருந்ததுன்னா அந்த மீன்லாம் கொண்டு வந்து நல்லா ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா, லைவ் ஃபுட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வளர்ந்துடும் விங்ஸ் எல்லாமே, டேமேஜ் ஆன விங்ஸ்லாம் சரியாயிரும். இப்போ அது என்ன தெரியும், மேலேருந்து பார்க்கும்போது வியூஸ் வந்து ஃபுல்லாக சாண்டு தான் போட்டிருப்பேன், அதாவது சாதா சாண்டில் சாண்டில் செகண்ட் குவாலிட்டி சாண்டு, அதாவது ப்யூர் சாண்டு இல்லாமல் கல்லுகள்லாம் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன சாண்டாக போட்டிருப்பேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இது பண்ணியிருப்பேன், ஃபுல்லாக இதுதான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து கலங்காமல் இருக்கும், அதாவது அது இப்போ இதுக்கும் அதுக்கும் நல்லா நீ இந்த மாதிரி திமிரி திமிரி நீரும்போது பார்த்திங்கன்னா அது பட்டா அதோட பூப்ஸ் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிடும், தண்ணியில் ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். இந்த மாதிரி போடும்போது ஒரு மாதம் ஆனாலும் தண்ணி வந்து அப்படியே க்ளீனாகவே இருக்குது. ஃபீடிங் வந்து ரெண்டு வேலை தான் போடுறேன், ஆனாலும் தண்ணி வந்து க்ளீனாக தான் இருக்குது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக தெரியுது எல்லாமே. அந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா பாண்ட்லேருந்து பிடிச்சது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக தெரியாது இந்த மாதிரி. ஆனால் பட் இருந்தாலும் இதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியுது, மேலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுறாப்புல. இது வந்து போட்டு ஒரு 1 hour இருக்கும், கரெக்டாக பழகிடுச்சு கொஞ்ச நேரத்தில். ஆனால் ரொம்ப இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பாசி இருக்குதுன்னு சொன்னல, நான் இந்த டேங்க்கில் வந்து அது கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலையே இப்போ வீடியோ எடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா தன் கண்ணாடியை இப்படி இப்படின்னு இருக்கும், அது ஃபேஸ் தெரியுதுன்றதுனால அது இப்படி இப்படின்னு நீந்திட்டு இருக்குது. பட் மற்ற மீன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நல்லா நீந்திட்டு இருக்கிறது. இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம லைவ் வைல்டு ப்ரீடர்ஸ் வந்து நம்ம அக்வாரியம்குள்ளே கொண்டு வரலாம். நீங்கள் நேட்டிவ் ஃபிஷ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வியூவர்ஸை அதிகப்படுத்துங்க, நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பெரிய கிவ் அப் கொடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து வைல்ட் சிக்லெட், அதாவது நம்ம நேட்டிவில் உள்ளது, இது எவ்வளோ செட் ஆகிருக்குன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஏதாவது நேட்டிவ் ஃபிஷஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம் ஃபோட்டோஸை. அதை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு நான் வேறு இது வைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி நேட்டிவ் ஃபிஷ் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நேட்டிவ் ஃபிஷஸோடைய ஃபோட்டோஸ் அதாவது வீடியோஸ் அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு எல்லாமே. அது வந்து மேலே வந்து ஒரு டாட் இருக்குது அவ்வளோதான். இதில் வந்து மேல் ஃபீமேல் அண்ட் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து அதோடைய அதை டால்ஃபின் அதாவது ஷார்ப்பாக இருக்கும், அதாவது ஃபின்ஸ் மேலே இருக்கிற ஃபின்ஸ் இருக்குங்களா அது வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஒரு மாதிரி ஷார்ப் இல்லாமல் இருக்கிறது வந்து ஃபீமேல், ஷார்ப்பாக இருக்கிறது வந்து மேல், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இது ஜென்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சும்மா சாதாரணமாக தான். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப அக்ரெஷன்லாம் காட்டாது மற்ற ஃபிஷஸோட. பட் ஆனால் இதோடைய சின்ன ஃபிஷஸ்லாம் இருந்ததுன்னா இது வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றோம் கண்டிப்பாக, முழுங்கிறோம் அப்படியே.
அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நான் இது வரைக்கும் இது கூட வேறு மீன் எதுவுமே போடல, அதாவது இது கூட வந்து வேறு எந்த மீனும் போடல, இப்போ தனியாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கப்பீஸ் கூட ஓடலாம், நான் என்கிட்ட வைல்டு கப்பீஸ் இருக்குது கொஞ்சம், ஒரு 15 to 16 இருக்கும், அது கூட ஓடலாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன். மேபி வைல்டு கப்பீஸோட விட்டால் மேபி அதோட குட்டிங்களெல்லாம் இது சாப்பிட்றோன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் செட் ஆகும். ஆனால் இது வந்து அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, அதுங்களும் இதை டிஸ்டர்ப் பண்ணாது, பட் அதோட குட்டிங் எல்லாம் இது சாப்பிட்ரும் கண்டிப்பாக. இந்த சிக்லெட் சாப்பிட்றோம், ஏன்னா இந்த சிக்லெட்டோட சின்ன மீன் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம், இதோட குட்டியாக இருந்தாலும் சாப்பிட்றோம், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியதுதான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து சிங்கிங் ஃபுட்டு தான், ரொம்ப சிங்கிங் ஃபுட்டு கூட அந்தளவுக்கு எடுக்க முடியுது, ஆனால் ஃப்ளோட்டிங் ஃபுட் வந்து கொத்தி கொத்தி அதாவது தள்ளி தள்ளி போய் சாப்பிட்ணுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்குது. ஃப்ளோட்டிங் ஃபுட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கும் கண்டிப்பாக, அதாவது அதுவே பிச்சு சாப்பிட்ருவோம் கண்டிப்பாக. ஒரு ஃபுட்டு ஒரு மீனுக்கு ரெண்டு பால் அது கரெக்டாக போதும், ஒரு கணக்கு வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மீன் மூணு பால் கூட சாப்பிடுவோம், நீங்கள் கரெக்டாக எத்தனை மீன் இருக்கோ அத்தனை மீனுக்கும் ரெண்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு அதாவது வளர வளர இந்த குட்டிக்கு வந்து இப்போதைக்கு ரெண்டு பால் போதும், மீடியம் சைஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பால் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போடலாம் நீங்கள் கண்டிப்பாக. எண்ணி போடலனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒரு மினிமம் சைஸு இப்படி கொட்டும்போது தெரியும்ல அதில் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஓவர் ஃபீடிங் பண்ணிங்கன்னா ஓவராக பூப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், இது வந்து கோல்டு ஃபிஷ் மாதிரி ஓவராக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீங்கள் சாப்பிட சாப்பிட கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நான் வந்து 13 நாள் கழித்து இந்த செக்லட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இதை வந்து எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து கையை வந்து வைக்க போகிறேன், வச்ச உடனே பாருங்கள் ஆள் எல்லாமே வரும், வந்து கையை இப்படி 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 கொத்துது. ஒரு சிலது மேலே வந்து ஃபுட்டு போடுறாங்களான்னு பார்க்குது, ஆனால் ஒரு சிலது வந்து கையில் கொத்தி கொத்திக்கிட்டு இருக்குது. இப்போ மேலே காமிக்கிறேன், எங்கள் கையை கையை கொத்துது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷஸுக்கு வந்து ஃபுட்டு போடணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையை அந்த இடத்துல ஒன்று காட்டிட்டு கையை இப்படி காட்டிட்டு உடனே ஃபுட்டு போட்டிங்கன்னா அது சாப்பிடும், ஃபுட்டு வரும் அப்படின்னு அதுக்கு தெரியும். அந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் கையை வைக்கும்போது அது உங்கள் கையை வந்து கொத்தும். அப்போ கொத்தும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும், இப்படி நீங்கள் கொத்து 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 கொத்துன்னு கொத்தும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அது ஒரு என்ஜாய்மெண்ட். ஆனால் நீங்கள் வந்து கையை வந்து எண்ணெய் கையோடு விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு கையை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷான கையாக உள்ளே விடுங்க, ஏன்னா அது வந்து ஃபிஷ்ஷாக வந்து அஃபெக்ட் பண்ணும். எண்ணெய் கையோடு விட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் எண்ணெய் கையோடு விட்டிங்கன்னா அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக, எண்ணெய் சோப்பு இதோட விட்டிங்கன்னா. நல்லது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பார்த்திங்கன்னா கையை வந்து இந்த பக்கம் வச்சா வரும், இந்த பக்கம் கொண்டு போனாலும் மேலே கொண்டு போனாலும் வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.